சாந்து கமழும் கவரியின் கந்தம் போல் வேந்தன் அமரர்க்கு அருளிய மெய்நேரி ஆர்ந்த சுடரன்ன ஆயிர நாமமும் போந்தும் இருந்தும் புகழுகின்றேனே. வாழ்க வளமுடன். அடுத்து சாந்து கமழும் கவரியின் கந்தம் போல் வேந்தன் அமரர்க்கு அருளிய மெய்நெறி ஆர்ந்த சுடரென்ன ஆயிர நாமமும் போந்தும் இருந்தும் புகழுகின்றேனே. வாழ்க வளமுடன். இந்த பாடல் வந்து பாருங்க, மரணமற்ற வாழ்வை விரும்புகிறீர்களா, அதுக்கு தான் ரெண்டாவது வரியில் சொல்றாரு பாருங்க. வேந்தன் அமரர்க்கு அருளிய மெய்நெறி, இறைவன் மரணமற்ற வாழ்வை விரும்பும் அமரருக்கு மெய்நெறி சொல்லியிருக்காரு. அது என்ன மெய்நெறி? அதுதான் அந்த மூன்று வரியில் இருக்கு. மிகப்பெரிய ரகசியம். நான் இதை அப்படியே முழுசா படிச்சுட்டு வரேன், உங்களுக்கு சூப்பரா புரியும். சாந்து கமழும் கவரியின் கந்தம் போல். இப்போ பெண்கள் வந்து சந்தன காப்பு போட்டுக்குவாங்க உடம்புல, ஒரு எப்படி சொல்லணும், வளகாப்பு சமயத்துல அது சந்தனமெல்லாம் குழைச்சு கன்னத்துல அங்க இங்க கையில எல்லா பக்கம் அப்பிட்டா அது நாள் பூரா அந்த மனம் வீசிக்கிட்டே இருக்கும். ஆச்சுங்களா, கழுவுனாலும் தான் அது ஒரு நாள் பூரா அந்த மனமாவே இருந்துட்டு இருக்கும். சாந்து கமழும் கவரியின் கந்தம் போல் ஆச்சுங்களா. வேந்தன் அமரருக்கு அருளிய மெய்நெறி, அதாவது அமரர்னா மரணமற்று வாழ விரும்பும் யோகிகளுக்கு இறைவன் ஒரு நெறி கொடுத்துருக்கிறார். அது எந்த மாதிரியாமா, இந்த உடலில் சந்தனத்தை பூசிட்டு இருந்தா அந்த மனம் வந்து நாள் பூரா அப்படியே வீசிட்டே இருக்கிற மாதிரியே ஆர்ந்த சுடரன்ன ஆயிர நாமமும் ஆச்சுங்களா. ஆர்ந்த சுடரன்னா ஆக்னி சக்கர சுடரில் சிற்றம்பலத்தில் ஆர்ந்த சுடரன்ன ஆயிர நாமமும்னா ஆயிர இதழ் தாமரையான சகசிரார தலத்தில் போந்தும் இருந்தும் புகழுகின்றேனே. அதாவதுங்க, சாதாரணமாக நம் வாழும் வாழ்க்கையில் எப்போதுமே நம்பர் ஒன் விஷயம் நம்முடைய உயிர் அணுக்களை விரயம் செய்யாது பிரம்மச்சரிய ஒழுக்கத்தில் நிலைக்கணும். அது பேஸு. அந்த காலத்தில் வந்து இயல்பாகவே அப்படி இருந்ததுனால அதை வந்து நிறைய இடங்கள், ஆனால் திருமூலர் நிறைய இடங்கள் சொல்லியிருப்பார். ரொம்ப கட்டாயப்படுத்தி குரு வேதாத்ரி மகரிஷியிலேருந்து பல பல யோகிகளும் சொல்ல. ஆனால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், தவத்தில் நிலைக்கிறங்கிறது ஒரு பக்கம், ஆக்னே துரியத்தில் நிலைக்கிறதுங்கிறது ஒரு பக்கம், ஒழுக்கத்தில் நின்னாதான் அப்படி நிலைக்க முடியும். ஏன்னா நம்ம ஒழுக்க நிலையில் பிரம்மசரி ஒழுக்கத்தில் இருக்கும்போது முறையாக தீட்சை வாங்கி கொண்டீர்கள் என்றால் ஆகினை ஆர்ந்த சுடரென்ன ஆயிர நாமமும் ஆகினையிலும் துரியத்திலும் எல்லா நேரங்களிலும் எப்படி சாந்து கமலும் கவரியின் கந்தம் போல் ஆச்சுங்களா. அதாவது அந்த சந்தனத்தை உடம்புல பூசிட்டா நாள் பூரா மனமிசிட்டே இருக்கிற மாதிரி நாள் பூரா அந்த ஆகினை துரியத்திலேயே இருந்து போந்தும் இருந்தும் புகழுகின்றேனே அப்படியே இருந்தால் ஆச்சுங்களா. வேந்தன் அமரருக்கு அருளிய மெய்நெறி இதுதான், புரிஞ்சுதுங்களா. அமரர்னா யாரு? மரணம் இல்லாமல் இருப்பவர்களுக்கு இறைவன் சொன்ன உண்மையான பாதை ஆர்ந்த சுடரன்ன ஆக்னி சக்கரத்துல அந்த சுடர்ல சிற்றம்பலத்திலேயே தவமாற்றுவதும் ஆயிர நாமமாகிய சகசிரார தளத்திலே தவமாற்றி கொண்டிருப்பதும் அதுக்குள்ளேயே போந்தும் இருந்தும் இருக்கிறது தான் நான் புகழ்ந்து சொல்கிறேன் ஆச்சுங்களா. எவ்வளோ பெரிய ரகசியம் பாருங்க இந்த பாடல். ஆங்கிலேயர்களுக்கு புரிய வைக்க முடியுமா? தமிழ் மொழிக்கே உரித்தான, தமிழ் மொழி புரிந்தவர்களுக்கே உரித்தான மிக அருமையான வரி. எவ்வளோ அருமையாக சொல்லியிருக்காரு. 34வது பாட்டிலே எவ்வளோ பெரிய ரகசியங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் போக 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 பல பல அதிசயமான பாடல்கள் வரப்போகுது. தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. உங்கள் நண்பர்கள் சகோதரர்கள் இருந்தால் ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க, திரும்ப 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 கேளுங்க சரிங்களா. இந்த பாடல்கள்லாம் நான்லாம் 5 வருஷம் 6 வருஷம் இதை அப்படியே ரிசர்ச்சுக்குள்ளே எடுத்து 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 தான் நான் டக்குன்னு பார்த்தோன்னு விளக்கம் கொடுக்க முடியுது ஆச்சுங்களா. நீங்கள் திடீர்னு இந்த பாடல்லாம் கேட்குறீங்க, உடனே புரியாது, ஆனால் கேட்க கேட்க புரியும் சரிங்களா. வாழ்க வளமுடன். நான் திரும்ப படிக்கிறேன். சாந்து கமழும் கவரியின் கந்தம் போல் வேந்தன் அமரர்க்கு அருளிய மெய்நெறி ஆர்ந்த சுடரன்ன ஆயிர நாமமும் போந்தும் இருந்தும் புகழுகின்றேனே. வாழ்க வளமுடன். சாந்து கமழும் கவரியின் கந்தம் போல் வேந்தன் அமரர்க்கு அருளிய மெய்நெறி ஆர்ந்த சுடரன்ன ஆயிர நாமமும் போந்தும் இருந்தும் புகழுகின்றேனே.